நவமகா பாட்டகா சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை வாசிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம் அதுல நவமஹா பாட்டகான்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாடத்தை நம்ம கடைசியா அபியாசத்தோட பார்த்து முடிச்சிருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஒரு சுபாஷிதத்தோட தொடங்க இருக்கோம் எப்பவுமே ஒரு சுபாஷிதத்தோட தான் நம்ம அந்த வகுப்பை தொடங்குறோம் அந்த ரீதியில

புவி தெய்வேன நிர்மிதாஹா அப்படிங்கறது ஒரு ஸ்லோகம் உபதேசமாலா அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு இருக்கும் அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் பரோபகாரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மையமா வச்சு அழகா எழுதி கொடுத்துருக்கா இந்த புவினா இந்த லோகம் இந்த பூமியில தெய்வேன நிர்மிதாக கடவுளால இதெல்லாம் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு என்னென்ன விஷயங்கள் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ரவிஹி ரவிஹினா என்ன சூரியன் சந்திரஹா தெரியும் நமக்கு நிலா கனாகா கனாகனா மேகங்கள் கிளவுடு விரக்ஷாகா விரக்ஷன மரங்கள் விரக்ஷன மரம் விரக்ஷாக அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பகுவச்சனத்தில் வச்சனத்தில் விரக்ஷாக மரங்கள் நதி ஆறுகள் காவஹா பசுக்கள் சஜ்ஜனாக நல்ல மனிதர்கள் சாதுக்கள் ரவினா சூரியன் சந்திரஹன சந்திரன் கணா கனான மேகங்கள் விரக்ஷா மரங்கள் நதி ஆறுகள் காவாகா பசுக்கள் சஜ்ஜனாகா நல்ல மனிதர்கள் சாதுமன் சாதுக்கள்லாம் இருக்காங்க இவெல்லாம் எவ்வளோ இருக்கா பாருங்க ஆறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆறா ஏழு விஷயங்கள் சொல்லியிருக்கா ரவி சந்திரஹா கனா விரக்ஷாகா நதி காவாகா சஜ்ஜனாகா ஏழு விஷயங்கள் சொல்லிட்டு ஏ தே ஏதேனா மேற்கூறிய அந்தந்த விஷயங்கள ஏழு விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏதே பரோபகாராய பிறருக்கு உபகாரம் செய்வதற்காக உதவி செய்வதற்காக இவா சொல்லக்கூடிய உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவி ஏன்னா லோகத்துல இன்னைக்கு உதவி அப்படின்றதுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறா நிறைய வகைகள் இருக்கு இவா சொல்றது எப்படினாக்கா பரோபகாரம்னா என்ன அப்படின்னாக்கா எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய விஷயத்துக்கு பரோபகாரம்னு பெயர் இப்படி ஏதே மேலே குறிப்பிட்டுள்ள அந்த விஷயங்கள்லாம் பரோபகாராய பிறருக்கு உதவி செய்வதற்காகவே புவி புவின இந்த பூமியில் தெய்வேன கடவுளால் நிர்மிதாக படைக்கப்பட்டுள்ளன நிர்மாணம் பண்ணப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்திற்கான தாத்பரியம் ரவிஸ் சந்திரோ நதி காவஸ்ட சஜனாக ஏதே பரோபகாராய புவி தெய்வேன நிர்மிதாக அப்படிங்கிறது ஒரு அழகான உபதேசமாலா இதோட இன்றைய தினத்தை நாம் தொடங்கியிருக்கோம் சென்ற வகுப்பட நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்கா நவமஹா பாடகா பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது தசமஹா பாடகா சம்ஸ்கிருத பாலாதர்ஷே தசமஹா பாடகா லெசன் நம்பர் டென் ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்கா இந்த புக்ல இந்த பாடத்துல காகஹா பேகா காக்கா தெரியும் நமக்கு காகம் தவளை அதுக்கு கீழே அது சம்பந்தப்பட்ட இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் ஒரு பாடமா பார்க்க போறோம் நான் சொல்லிருக்கேன் கிரமம் என்ன அப்படின்னாக்கா முதல் அக்ஷரம் அக்ஷரம்னா என்ன நரம் அக்ஷரம் அழிய கூ அழியாதது க்ஷரம்னா அழிவு அக்ஷரம்னா அழியாதது இது எழுத்துக்கள் அந்த அக்ஷர சமூக பதம்னு பார்த்தோம் பதம்னா என்ன வேர்ட் ஒரு சொல் அது எப்படி நமக்கு கிடைக்கிறது அக்ஷர சமூக எழுத்துக்களுடைய கூட்டம் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த இப்ப நமக்கு எழுத்து பார்த்துட்டோம் சொற்கள் பார்க்கறோம் அந்த பதங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா பத சமூகா வாக்கியம் சென்டென்ஸ் வாக்கியம்னா என்ன சென்டென்ஸ் அதுக்கு என்ன தேவைப்படும் நிறைய பதங்கள் தேவைப்படும் இல்லையா பத சமூக வாக்கியம் பதங்களுடைய கூட்டம் எ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அது என்ன சொல்ல போறோம் சென்டென்ஸ் சொல்ல போறோம் என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்கா ஆகாஷம் வர்ஷாஹ வாபி நீடம் நரஹ பூமிஹி திவா தேவஹா நக்தம் அப்படிங்கிற சொற்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் காக்காகண காகம் தெரியும் தவளைன்னு தெரியும் அடுத்து என்ன கொடுத்துருக்கா ஆகாஷம் ஆகாஷன்னு அதுலயே இருக்கு பாருங்க ஆகாஷன்னு ஆகாயம் வருஷாக கொடுத்துருக்கா என்ன அப்படின்னாக்கா அதாவது ரெய்னி சீசன் பேர் வருஷாகன மழைக்காலம் ரெய்னி சீசன் அடுத்து என்ன கொடுத்துருக்கா வாபி வாபினா என்ன அப்படின்னாக்கா வெல் கிணறு வாபினா வெல் கிணறு அடுத்து என்ன கொடுத்துருக்கா நீடம் நீடம் என்ன அப்படின்னாக்கா கூடு அதாவது நெஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா கூடு அதுக்கு என்ன பேரு நீடம்னு பேர் நரஹா நரஹான மேன் மனிதன் பூமி தெரியும் நமக்கு பூமின்னு அதுலயே இருக்கு அர்த்தம் பூமி திவா இல்லையா என்ன கொடுத்துருக்கா திவா அதாவது டே டைம்க்கு திவான்னு பேர் டியூரிங் டே டைம் சொல்றோம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் பகல்னு அர்த்தம் திவானா தேவா காட் கடவுள் அடுத்து எனக்கு நக்தம்னு கொடுத்துருக்கா நக்தம்னா என்ன நைட் டைம் திவானா பகல் அதுக்கு ஆப்போசிட் நக்தம் நக்தம்னா இரவு பாருங்க இதெல்லாம் வந்து சொற்களா நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா அதுக்கு அர்த்தத்தை நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இந்த அர்த்தத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன சென்டென்ஸ ஃபார்ம் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் பாருங்க கீழே கொடுத்து காகஹா சாக்காயாம் உபவிஷதி காக்கான என்ன காகம் இங்க எங்க உட்கார்ந்து இருக்கு அந்த காகமானது சாக்காயாம் ஒரு கிளையில உட்கார் ஷாக கிளை ஷாக்காயாம் கிளையில் உபவிஷதி உபவிஷத்துல உட்கார்ந்து இருக்கு அதாவது அமர்ந்து கொண்டிருக்கிறது சாக்காயாம் உபவிசதி காக்காக்கி சிவா ஆகாஷே டயத்தே பத்தி பாத்துட்டு இருக்கோம் காக்கஹான்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த காக்கா அப்படிங்கறதுக்கு பிரணோன் சர்வநாம சப்தம் என்ன சஹா அப்ப என்ன குறிக்கும் அப்படின்னா கஹி அதுன்னு குறிக்கும் இல்லையா அப்போ காக்கா சாக்காயாம் உபவிசதி சொல்லிட்டு ஒரு கோடு ஒன்னு போட்டுருக்காளே அதான் புல் ஸ்டாப் சமஸ்கிருத் சஹா திவா ஆகாஷே டயதே அந்த காகமானது திவான்னா பகலில் ஆகாஷே ஆகாசத்தில் டயதே பறக்கிறது அதுவா பறக்கிறது நாம பறக்க விலையோ இல்லையே இது நாம பார்க்க போறோம் இன்னைக்கு இன்றைய தினத்தில் கடைசியில ஒரு கிராமர் ஒன்னு தெரிஞ்சுக்க போறோம் கிராமர் விசேஷம் அது என்னன்றத சொல்றேன் பார்க்கலாம் சஹா திவா ஆகாசே டயதே நக்தம் நீடே வசதி நக்தம் என்ன இரவு நேரத்தில் நீடே நீடாகன நெஸ்ட்டுன்னு பார்த்தோம் கூடுன்னு நீடே அப்படின்னா கூட்டில் வசதி அது வசிக்கிறது பேகாஹா வாபீஷு வசந்தி பேகா பேக்கான தவளை பேகாஹா அதனுடைய பகுவச்சனம் தவளைகள் வாபீஷு வசந்தி கிணறுகளில் வாசம் செய்யும் கிணறு வா என்ன சொன்னா கிணறு வேல் அதில் வசந்தி வசிக்கின்றன தே வருஷாசு ரடந்தி தேனா என்னது இப்ப யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பேகாகான்னு பாத்துட்டோம் அதனால அந்த பேகாக அதனுடைய சர்வநாம சப்தம் என்ன தே அவைகள் வருஷாசு என்ன மழை காலத்தில் ரடந்தி அங்கங்க தெரியும் வெளியில வந்து தெரியும் இல்லையா வெயில் காலத்துல வெளியில பார்க்க முடியாது தவளையெல்லாம் மழை காலத்துல அங்கங்க வரும் அயம் பேகாகா பூமோ பிளவத்தே அயம் பேகா இந்த தவளையானது பூமௌ அது தெரியும் இருக்கும் தரையிலையும் இருக்கும் தவளையானது தண்ணீர்லயும் வாசம் பண்ணக்கூடியது தரையிலையும் வாசம் பண்ணக்கூடியது ப்ளவதே என்ன பண்ணுமா ப்ளவத்தை ஜம்ப் ஜம்னா அது எக்ரி குதிக்கும் இல்லையா தவளை குதிக்கும் அயம் பேகா பூமௌ ப்ளவத்தை திடீர்னு தண்ணீர்ல இருந்து தரையை குதிக்கும் ஜம்ப் பண்ணும் லதாசு குசுமானி விகசந்தி லதான கொடி கொடிகளில் குசுமானி குசுமம்னா ஃபிளவர் குசுமானி மலர்கள் விகசந்தி மலர்கின்றன வயம் தருஷு பலானி பசியமாக வயம்னா யார நாம அகம் ஆவாம் பயம் என்னது அப்படின்னாக்கா ஃப்ளூரல் ஃபார்ம் பர்சனுடைய ப்ளூரல் ஆவாம் வயம் என்ன நாம் தருஷு தருஷு தருண மரம் மரங்களில் பலானி பழங்களை பார்க்கின்றோம் சமுதிரே ரத்னானி ஜாயந்தே கடலில் ரத்னானி ஜாயந்தே கடல் என்ன இருக்கு கடல் நமக்கு என்ன கொடுக்கறது ரத்னானி அதுல இருந்தா உண்டாரு ரத்ராணி ஜாயந்தே அது நமக்கு கொடுக்கறது நராக பூமௌ வசந்தி மனிதன் நராக மனிதர்கள் பூமியில் வசந்தி வசிக்கிறார்கள் வாசம் செய்கிறார்கள் தேவாகா சொர்க்கே திஷ்டந்தி தேவர்கள்லாம் எங்க இருக்கா சொர்க்கே ஹெவன்ல திஷ்டந்தி இருந்து கொண்டிருக்கிறார்கள் தேவாகா சொர்க்கே திஷ்டந்தி அப்படியாக இந்த தசமகா பாடகான்னு கொடுத்து நமக்கு சின்ன சின்ன சொற்கள் கொடுத்துருக்கா முதல்ல அந்த சொற்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த சின்ன சின்ன சொற்களை வச்சுட்டு அழகா சிம்பிளான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு அது எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இதே மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் படிக்கிறேன் பாருங்க மறுபடியும் என்னென்ன சொற்கள் பே கஹா ஆகாஷம் வஷா வாபி நீடம் திவா, தேவா, நக்தம், என்ன அர்த்தம் அதுக்கலாம் ஆகாஷம்னா ஆகாயம் வர்ஷாஹன மழை காலம் கிணறு நீடம் கூடு நெஸ்ட் மனிதன், பூமி பூமி திவா பகல் தவர் நரவு இப்படியான காக்கியம் உபவிஷதி சிவ ஆகா தயத்தை நம் நீடே வசதி பிகா வாபீஷு வசந்த అయం బేక భూమౌ లతాసు కుసూమా వికసంతి వయం తరుషు ఫలాని పశ్యా సముద్రే రత్నాని జాయంతే నరా భూమౌ వసతి దేవార్గే తిష్టంతి అడిగా ఇశావరకూడే விஷயம் பாட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம் இதனுடைய எக்ஸசைஸ் சொல்லிட்டு நமக்கு அடுத்த பேஜிலேயே கொடுத்துருக்கா அது என்ன அப்படின்னு பாருங்க இந்த எக்ஸசைஸ்ல நமக்கு பிரஷ்னாகு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கா பாருங்கோ அர்த்தத்தையும் சொல்ல சொன்னா அதுக்கு சில சில இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா காக்கா கஸ்யாம் உபவிசத்தி కాక శాఖాయాం ఉపవిశతి సహ దివా కుత్రడయతే సహ దివా ఎప్పటిక అక్క దివను కేటా దివా ఎన పహల్ ఎంగ ఆకాశే డయతే అన్సర్ సహ నక్తం ఎంగ వసికం సహ నక్తం నీడే వసతి కుత్ర వసంతి வாபீஷு வசந்தி நான் சொல்லிடுற முதல்ல அப்புறமா நீங்க உட்காந்து பொறுமையா பாருங்கோ உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும் சரியா வசந்தி பேகாக வாபீஷு வசந்தி தே கதா ரடந்தி அவ எப்பை தெரிகின்றன தே வருஷாசு ரடந்தி மழை காலத்துல தான் ஜம்ப் பண்ணும் இல்லையா அடுத்து என்ன கேட்டிருக்கா பேகா குத்திர பிளவதே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ப்ளவத்தேனா ஜம்ப் பண்றது தே வருஷாசு ரடந்தி மழை காலத்துல திரியும் அதே தவளையானது எப்போ ஜம்ப் பண்ணும் பூமிக்கு அப்படின்னாக்கா அயம்பேகா பூமௌ ப்ளவத்தே ஜம்ப் பண்ணுமா இல்லையா அடுத்தது காசு குசுமானி விகசந்தி அப்படின்னு கேட்டிருக்கேன் லதாசு லதாசு குசுமானி விகசந்தி அடுத்தது யூயம் கேஷு ஃபலி பசியத்து யூவ நீங்கள் எங்கு பழங்களை பார்க்கிறீர்கள் ஆன்சர் என்ன வருது அப்படின்னாக்கா நாம் எப்போ பாக்கிறோம் வயம் தருஷு ஃபலானி பஷாம மரங்களில் பழங்களை பார்க்கிறோம் ரத்னானி குற்ற ஜாயந்தே சமுத்திரே ரத்னானி ஜாயந்தே அப்படி ஆன்சர் அடுத்த பூமௌ கே வசந்தி நராக பூமௌ வசந்தி தேவாகா குத்திர திஷ்டந்தி தேவாகா சொர்க்கே திஷ்டந்தி அப்ப என்ன அர்த்தம் நம்ம பார்த்த பத்தாவது பாடத்தை நன்னா படிச்சுட்டோம்னாக்கா இந்த கேள்விகளுக்குலாம் நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் சரி இன்றைய தினத்திற்கான முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய கிராமர் பார்ட் இப்ப பாக்கிறோம் என்ன கொடுத்துருக்கா ரெண்டாவதுல பாருங்க லப் தாதோஹோ டு கெட் ஆத்மனேபதி லெட் ரூபாணி பாருங்க கவனமா பாருங்க இதற்கு முன்னாடி நாம லகாரஹா பாத்துரும் லகாரஹானா என்ன டென்ச அந்த லகாரங்கள் மொத்தம் சமஸ்கிருதம் எத்தனை இருக்கு பத்து இருக்கு தசலகாரஹா அப்படின்னு சொல்லிட்டோம் டென்சஸ் மொத்தம் எத்தனை டென் டென்சஸ் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அதுல இதுவரைக்கும் சோபா நாம தெரிஞ்சு இருக்கிறது என்ன நிகழ்காலம் தெரி அப்படின்லம் வரைக்கும் தெரிஞ்சு அந்த எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ரூட் எண்டிங் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருந்தோம் என்ன அந்த ரூட் எண்டிங் அப்படின்னாக்கா தி தஹா அந்தி சி தஹா த ஆவஹா ஆமஹா அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து ஒரு கிரியாபதத்தினுடைய எண்டிங்ல இந்த மாதிரி முடிஞ்சிருந்ததுன்னா வேற எந்த மாற்றமும் இல்லாம கிரியாபதம் கிரியாபதத்தோட முடிவுல இது இருக்கணும் அப்படி வர்த்தமான காலகான்னு சொன்னோம் கிரியாபதம் என்ன எடுத்துட்டோம் நிறைய எல்லா கிரியாபதத்தோட சேர்த்து பார்த்து நம்ம பட அப்படிங்கிறது ஒரு கிரியாபதம் படித்தல் டு ரீடுன்னு அர்த்தம் அது கூட என்ன பண்ண போறோம் அது சேர்த்தகா படத்தி பட்டதா படந்தி பட்டசி பட்டதா பட்டத பட்டாமி பட்டாவகா பட்டாமகான்னு பார்த்தோம் இது என்னது அப்படின்னாக்கா இதெல்லாம் பரஸ்மே பதம் அவன் படிக்கிறான் அவர்கள் இருவர்கள் படிக்கிறார்கள் அவர்கள் பல பேர் படிக்கிறார்கள் நீ படிக்கிறாய் நீங்கள் இருவர்கள் படிக்கிறீர்கள் நீங்கள் பல பேர் படிக்கிறீர்கள் நான் படிக்கிறேன் நாங்கள் இருவர் படிக்கின்றோம் நாங்கள் பல பேர் படிக்கிறோம் இது வந்து என்னன்னாக்கா பரஸ்மே பதம் கிரியாபதங்களை பார்க்கும் போது இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒண்ணு பரஸ்மே பதமா இருக்கும் இன்னொன்னு ஆத்மனை பதமா இருக்கும் இது என்ன இது அப்படின்னாக்கா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிருக்கோம் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிச்சிருக்கோம் தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா செய்வினை வினை இல்லையா ஒத்த அவன் பண்றான் அது வந்து செய்வினை அவனால் பண்ணப்படுகிறது செய்பாட்டு வினை நான் செய்கிறேன் செய்வினை என்னால் செய்யப்படுகிறது செயல்பாட்டு வினை நீ செய்கிறாய் அது செய்வினை உன்னால் செய்யப்பட்டது அது செயல்பாட்டு வினை அத கர்த்தரை பிரயோகம் கர்மனை பிரயோகம்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல இங்கிலீஷ்ல தமிழ்ல செய்வினை செய்பாட்டு வினைன்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது செய்வினை அப்படிங்கறத பார்த்தோம் அந்த பரஸ்மே பதம் தான் ஆத்மநேய பதம் வரும்போது செயற்பாட்டு வினை அவன் செய்தான் அவர்கள் இருவர்கள் செய்தார்கள் அவர்கள் பல பேரால் செய்யப்பட்டது அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு பாருங்க அதுக்கு என்ன ரூட் எண்டிங் எப்படி வந்து பிரசன்டென்ஸ் பரஸ்மே பதத்துக்கு ஒரு ரூட் எண்டிங் தெரிஞ்சுமோ அந்த மாதிரி இந்த பத்து லக்காரத்துக்கும் ஆத்மனே பதே அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு ரூட் எண்டிங் இருக்கு அது என்ன இங்க கொடுத்துருக்கா பாருங்க தே இதே அந்தே சே இதே துவே இ வகே மகே அப்படிங்கிறது அதனுடைய ரூட் எண்டிங் அதை வச்சு என்ன பண்ணிருக்கா லப் அப்படிங்கிற ஒரு ஆஹ் க்ரியாபதத்தை லப்னா என்ன டு கெட் அடைவது என்ன அர்த்தத்தோட சேர்த்துருக்காவா லபதே லபேதே லபந்தே லபசே லபே தே லபத்வே லபே அப்படிங்கிற மாதிரி தேர்ட் பர்சன்ல எப்படி வரும் செகண்ட் பர்சன்ல எப்படி வரும் எப்படி வரும் தேர்ட் பர்சன் என்ன கொடுத்தோம் தேர்ட் பர்சன் மத்தியம புருஷகா அப்படின்னா என்ன செகண்ட் உத்தம புருஷகா அப்படின்னா என்ன டெக்னிக்கல் கிராமட்டிக்கல் சொல்லி கொடுத்துருக்கோம் மறக்க கூடாது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள்ல என்னென்ன மாதிரியான கிராமர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு கிராமட்டிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தனும் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் தொடர்ந்து அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும் அதை மறந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மேற்கொண்டு பாடங்கள் ஓடாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க நம்ம இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கடந்து வந்திருக்கோமோ அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ரீகலக்ட் பண்ணுங்க ஒரு ரிவைன் பண்ணுங்கோ அப்பதான் நமக்கு நன்னா ஒன்னும் தரவாகும் ஏற்கனவே பார்த்தது நம்ம பிரசன்டென்ஸ் பரஸ்மை பதி அப்படின்னு பார்த்தோம் இப்ப நம்ம பாக்குறது அதே பிரசன்டென்ஸ் தான் ஆனா அதே லட் லக்காரம் தான் ஆனா அதனுடைய ஆத்மனை பதி பார்த்துட்டு இருக்கோம் அது வரும்போது ரூபம் மாறும் இல்லையா அர்த்தமும் மாறும் ரூபமும் மாறும் அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான லப் அப்படிங்கிற ஒரு கிரியாபதத்தை எடுத்துட்டு ஆத்மனே பதியில லட் ரூபாணி பிரசன்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ரூபங்களை நமக்கு அனுபவிச்சு கொடுத்துருக்கா அது எப்படி தெரிஞ்சுக்கணும் லபதே லபே தே லபந்தே லபசே லபே தே லபத்வே லபே லபாவகே லபாமகே இது படிக்க படிக்க வந்துடும் முதல்ல பார்க்கும் பொழுது புதுமையா இருக்கா மாதிரி தெரியும் ஆனா நம்ம என்ன பண்ணணும் அதை படிக்க படிக்க இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு சுலபமா புரியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கிரியாபதம்னு எடுத்துண்டாக்கா அந்த கிரியாபதத்தை பிரசன்டான்ஸ்லன்னு வரும் பொழுது பரஸ்மய பதம் மட்டும் கிடையாது ஆத்மனே பதிலே சொல்லணும் அதுக்கு இப்படி ஒரு ரூபம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் செய்வினை செய்பாட்டு வினை ஆக்டிவாஸ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டா போருமானது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கா கீழே லட் ரூபைகி வாக்கியானி பூரையத்தை பிராக்கெட்ல கொடுத்துருக்கா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க பண்ணி பாருங்க அது அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மீனிங் திஷ்டதி உத்திஷ்டதி திஷ்டதினா நிற்பது உத்திஷ்டினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எழுந்திரு எழுந்திருக்கிறது திஷ்டதி உத்திஷ்டதி சரதி செல்றது அனுசரதி ஃபாலோ பண்றது பாருங்க இந்த திஷ்டதிக்கு முன்னாடி என்ன சார் உத் அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம் சேர்றது அதே மாதிரி சரதிக்கு முன்னாடி அணுன்ற ஒரு உபசர்க்கம் என்ன அப்படின்னாக்கா என்னடி ஒரு முன்னாடி ஒரு சேர்க்கை ஒரு சம்பந்தமானது நம்ம ஆட் பண்றோம் அது என்னதுனாக்கா உபசர்க்கம்னு வேற சம்ஸ்கிருத்தல சொல்லுவா இங்கிலீஷ்ல சோ அர்த்தமே மாறி போறது பாருங்க திஷ்டதி உத்திஷ்டதி அப்படியே ஆப்போசிட் சரதி அனுசரதி இந்த மாதிரி நிறைய உபசர்க்கங்கள் இருக்கு அது என்னென்ன உபசர்க்கங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போதைக்கு நமக்கு அது என்னன்ற டிஃப்ரெண்டை புரிஞ்சுட்டா போதும் திருஷ்டத்தீக்கும் உத்திஷ்டத்துக்கும் என்ன அர்த்தம் சரதீகம் அனுசரத்திற்கும் என்ன அர்த்தம்ன்றது இந்த பாடத்துக்கு உண்டான விஷயத்த நாம இப்போதைக்கு தெரிஞ்சுட்டா போதும் மேற்கொண்டு நம்ம பார்த்த அந்த சொற்களுக்கு என்னென்ன அர்த்தம் அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத அதை கொடுத்து நவுனா பாருங்க அந்த எம்னு கொடுத்தா மேல் இல்லையா என் கொடுத்தா என்ன நவுன் நாம சப்தம் சோ இந்த மாதிரி எஃப் கொடுத்தா ஃபீமேல் சோ இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு என்ன கொடுத்துருக்க அழகா இந்த இதுல வந்து காண்பிச்சு குடுக்குறா இல்லையா இத நாம பொறுமையா ஒரு ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய முதல்ல ஒக்காபுலரிஸ் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டே வந்தாதான் சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த பாடத்தை பாக்குறேன் இந்த பாடத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு உள்ள வந்துடும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆகும் ஒரு பாடம் வாசியெல்லாம் நான் ஒரு பதினைஞ்சு சொற்கள் நடத்துறேன்னா அதுல ஒரு இந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது ஒரு அஞ்சு சொற்கள் தான் நமக்கு உள்ள போகும் அதுக்கு அடுத்த பத்து சொற்கள் அடுத்த பாடத்தையும் திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்ப அந்த பாடம் படிக்கும்போது இன்னொரு அஞ்சு சொற்கள் நமக்கு ஆட் ஆயிண்டே போகும் ஆனா நம்ம என்ன பண்ணோம் விடாம தொடர்ந்து முயற்சி அபியாசம் பண்ணின்றே இருக்கணும் அப்பதான் அந்த பாடத்துக்கு உண்டான விஷயங்கள் நமக்குள்ள போய் சேரும் ஓகே ஸோ அல்பாரம்பேமகான்னு சொல்லுவா இன்றைய தினம் நம்ம வந்து நிறைய நடத்தாம ஏன்னா நிறைய விஷயங்களை வழக்கமா பார்த்தா நிறைய நடத்துவோம் பரவாயில்ல இப்ப நம்ம குறைவாவே தொடங்கியிருக்கோம் இன்றைய தினத்திற்கான பாடம் முடிஞ்சிருத்து ஏதாவது உங்களுக்கு சம்சயம் டவுட் ஏதாவது இருந்ததுனாக்கா கேளுங்கோ இல்லனா வந்து அப்படியே பாடத்தை முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் ஆஹ் பாடத்தை முடிச்சி கிர. ஹலா? வர சம்சே இருக்கா கிளாஸ் லீவ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஹேவ் டவுட் இருக்கா? சோ லோங்கோ மை டவுட் இல்லையா? ப்ளீஸ் டரி. దాస్ కవితర్కి గసింహాయ కళ్యాణ గుణశాలి శ్రీమతే వేంకటేశాయ వేదాంతగరవే నమ దాసన్ ధన్యవాదాలు